தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் போர் தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இந்த தேர்வை பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் எழுதியுள்ளனர் விண்ணப்பித்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேரில் இன்று பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியுள்ளனர் இதற்காக மாநிலம் முழுவதும் ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்வு நடைபெற்றது தேர்வு காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கி பகல் பன்னிரண்டரை மணி வரை நடைபெற்றது குரூப் போர் தேர்வை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற குரூப் போர் தேர்வில் நூற்றி பத்து மையங்களில் மொத்தம் முப்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தேர்வு எழுதினார்கள் தேர்வு எழுத விண்ணப்பித்ததில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு பேர் தேர்வு எழுத வரவில்லை தேர்வர்கள் அமர்ந்து தேர்வு எழுத வசதியாக நாற்காலி வசதிகள் சுகாதாரம் குடிநீர் பேருந்து வசதி போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன வினாத்தாள் விடைத்தாள்களை வழங்க ஏதுவாக இருபத்தி ஆறு நடமாடும் குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தன திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற குரூப் போர் தேர்வில் முன்னூற்று இருபது தேர்வு மையங்களில் தொன்னூற்றி நான்காயிரத்து நூற்றி பத்து பேர் தேர்வு எழுதினர் தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க முன்னூற்று இருபது தேர்வரை கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு அலுவலர்கள் பன்னிரண்டு பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன